அடுத்தது நான் பார்க்குறது மோட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். மோட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மோட்டோட ஸ்பீட் மெயின் இம்பார்ட்டன்ட். மோ சிங்க் அதாவது இதான் ஃபார்முலா, இந்த இந்த மெயின் இம்பார்ட்டன் ஃபார்முலா. சிங்கிள் ஸ்பீட் ஆர்பிஎம் 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி டிவைட் பை நம்பர் ஆஃப் போல்ஸ். இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா என்ன கேட்பாங்க, வாட் இஸ் சிங்கிள் ஸ்பீடு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க, நம்பர் ஆஃப் போன் கொடுத்துருவாங்க, ஸ்பீடு கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி 150 ஹெர்ட்ஸ் கொடுத்தாங்க, 150 டிவைட் பை நம்பர் ஆஃப் போல்ஸ். சப்போஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 246 இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ இது வந்துடும். இந்த சிங்கிள் ஸ்பீட் ஈஸியாக கால் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்லிப்பு, இதுதான் மெயின் இம்பார்ட்டன் கொடுத்துருவாங்க. ஃபுல்லோட் ஸ்பீடு கொடுத்துருவாங்க, சிங்கிள் ஸ்பீடு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்லிப்பு கண்டுபிடிச்சு. சப்போஸ் ஸ்லிப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஃபுல்லோட் ஸ்பீட் ரேட்டர் கொடுப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் மட்டும் மாற்றிடாதீங்க. இதில் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா கீழேயும் மேலேயும் எஸ் வந்துடுது, சிங்கிள் ஸ்பீடு வந்துடுது. இதில் மட்டும் தான் ஃபுல்லோட் ரேட்டர் ஸ்பீடு. அது ஃபுல்லோட் ரேட்டர் ஸ்பீடுன்னா சப்போஸ் நேம் பிளஸில் கொடுத்துருப்பாங்க அந்த ரேட்டர் ஸ்பீடு அப்படின்னு. இந்த சிங்கிள் ஸ்பீடு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இந்த மேல் இருக்க ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபுல்லோட் ஸ்பீடு வந்து நேம்ல டீடைல் இருக்கும், சிங்கிள் ஸ்பீடு வந்து இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 120 ஃப்ரீக்வன்சி 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி டிவைட் பை நம்பராக போட்டு பண்ணால் சிங்கிள் ஸ்பீடு வந்துடும். ஸோ அப்போ ஸ்லிப் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏசி மோட்டாரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எப்படி டிட்டர்மைன் பண்ணால் நம்பர் ஆஃப் போல்ஸ், அது வந்து இன்புட் தான் ஃப்ரீக்வன்சி. ஆஸ் பர் தியரட்டிக்கல் இதுக்கு வேரியபிள் சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிடும் இது ஆஸ் பர் த மேனேஜர் கைட்லைன்ஸ். ஆனால் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் கேன் பி டிகிரீஸ் ஆஸ் வெல் அஸ் இன்க்ரீஸ்ட். இது வந்து ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணலாம், டிகிரீஸ் பண்ணலாம். இதை வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். இது நெக்ஸ்ட் வந்து பவர் பேட்டர் கரப்ஷன். இந்த பவர் பேட்டர் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா டாஸ் பை ஆல்ரெடி நான் பார்த்தோம்னா கிலோவாட் டிவைட் பை கேவிஏ. இதில் வந்து மெயின்னா த லோட் ஆஃப் த மோட்டார், அந்த லோடோட மோட்டர் குறையும் போது அது மேட் ஆஃப் த ஆக்டிவ் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். பட் தேர் இஸ் அ நோ ரிடக்ஷன் த மேக்னடைசிங் கரண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லோடு கரண்ட் ரிடியூஸ் ஆகும், ஆனால் நார்மலாக போனால் ஒரு கோரான மேக்னடைசிங் கரண்ட் வந்து ரிடியூஸ் ஆகுது. இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சப்ளை வோல்டேஜ் வித் ரிசல்ட் டு த மோட்டார் பவர் பேட்டர் ரிடியூஸ் ஆகும். ஓகேங்களா, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வேரியேஷன் ஆகும்போது நம்ம வந்துட்டு ஆக்டிவ் கரண்ட் ரிடியூஸ் ஆகுது. ஆக்டிவ் கரண்ட் ரிடியூஸ் ஆகும் ஆனால் பட் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் மேக்னடைஸ் கரண்ட். அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சப்ளை த வோல்டேஜ். அதே மாதிரி பவர் பேட்டர் ரிடியூஸ் ஆச்சுன்னா அந்த மோட்டர் வந்து பிலோ த ரேட்டர் கெப்பாசிட்டி ரன் ஆகும். இந்த இதுதான் மெயின் ரீசன். சப்ளை வோல்டேஜ் வேரியஸ் ஆகுதுன்னு வச்சிக்கோங்க, அதில் வந்துட்டு பவர் பேட்டர் ரெடியூஸ் ஆகும். இந்த பவர் பேட்டர் ரெடியூஸ் ஆகும்போது மோட்டர் வந்து பிலோ ரேட்டட் கெப்பாசிட்டியில் ரன் ஆகும். இதுதான் மெயின் ரீசன். வாட் இஸ் த மெயின் ரீசன்னா மோட்டார் ஒய் இதில் ரன் இஸ் பிலோ ரேட்டட் ஸ்பீடு விச் ஆர் த மெயின் ஃபேக்டர் அப்படின்னா லோ பவர் ஃபேக்டர் அப்படின்னு இது ஒன் மார்க் அடிக்கடி கேட்பாங்க.